வெல்கம் டு அனுஷ்யா சமையலறை. இன்றைக்கி நம்ம முஸ்லீம் ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செய்கிறது வந்து ரொம்ப சுலபம்தான். இந்த பிரியாணி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து தோல் எடுத்துகிட்டு இஞ்சி வந்து 3 துண்டு வேணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக சேர்க்க போகிறதில்ல, இதில் அரைச்சி ஊற்றுற பேஸ்ட் மட்டும்தாங்க. பச்சை மிளகாய் 1/10, முந்திரி பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் வேணும். பூண்டு வந்து தோலோடு சேர்க்கலாம், 1/3 டேபிள்ஸ்பூன் வந்து பூண்டு. அந்த வீடியோ வந்து கட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து மறக்காமல் சேர்த்துக்கோங்க. புதினா கைப்பிடி அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம புதினா கொத்தமல்லி பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சிக்கனில் சேர்த்து மேக்னேட் பண்ணணும். சிக்கன் வந்து 750 கிராம் சிக்கன் இது. நான் வந்து பிரியாணிக்காக கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். தோல் வந்து மேலே எடுத்துருங்க, சிக்கன் மேலே இருக்க தோல் நல்லா 4-5 வாட்டி வாஷ் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இதில் முதல்ல நம்ம அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள். கரம் மசாலாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன். பிரியாணி மசாலா 1 டேபிள்ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். தயிர் வந்து 1 கப்பு தயிருங்க, 125 கிராம். பெரிய எலுமிச்சம்பழம், 1 எலுமிச்சம்பழம் ஜூஸ் போதும். உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு வந்து நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் வந்து ரெடி பண்ணும்போது உப்பு செக் பண்ணி அப்போ வந்து மறுபடியும் சேர்த்துக்கலாம் கம்மியாக இருந்தால். இதை வந்து நல்லா பிசர்ன மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சிக்கனை வந்து நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மசாலா ஃபுல்லாக நல்லா இறங்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா 2 மணி நேரம் வைக்கணுங்க. ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல மசாலா வந்து சிக்கனில் ஊறும். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வெளியவும் 2 மணி நேரம் வச்சு ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரியாணி ரெடி பண்ணலாம். இது எவ்வளோ ஊறுதோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கனும் வந்து நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் மூடி போட்டு. அரிசி வந்து பாசுமதி அரிசி, நான் இந்த கப்பில் 4 கப் எடுத்திருக்கேன். 650 கிராம் இருக்குங்க. நீங்கள் 1/4 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ அரிசி வந்து தாராளமாக செய்யலாம். ஈக்குவலாக செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க. இல்லைன்னா சிக்கன் வந்து அதிகமாக எடுத்து அரிசியை வந்து நீங்கள் கம்மியாகவும் சேர்க்கலாம், அதுவும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி வந்து பழைய அரிசியாக இருந்தால் நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சாலும் அரிசி வந்து நீங்கள் சாதம் ரெடி பண்ணும்போது குழையாது. புது அரிசியாக இருந்தால் 1-10 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க. இப்போ வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை கழுவி நான் எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டேன். ஊறிட்டுருக்க அரிசி. இப்போ பிரியாணி ரெடி பண்ணிடலாங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 1/3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதுலேயே நெய் 1/3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ரெண்டுமே வந்து நல்லா சூடாகட்டும். இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம ப்ரௌன் ஆனியன் தனியாக வதக்கி எடுத்து தாங்க செய்ய போகிறோம். எண்ணெய் நெய் ரெண்டுமே சூடாகிடுச்சு. வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து 3 பெரிய சைஸ் வெங்காயம். இதை வந்து நல்லா வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். முதல்ல வெங்காயம் வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எனக்கு நெய் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குங்க, நான் கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் சேர்க்க வேண்டாம். நம்ம இந்த கரம் மசாலா எல்லாமே வந்து இப்போ தாளிப்பில் சேர்க்கணுங்க. லவங்கம் 1-7, கருப்பு ஏலக்காய் 1, பச்சை ஏலக்காய் 6, பட்டை 4-5 சின்ன பேஸ், மராட்டி மொக்கு 1, அன்னாச்சிப்பூ 2, கல்பாசி 2 வச்சுருக்கேங்க, ஜாவித்ரி 1. இதை வந்து நம்ம கடாயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்குது. இதோட பிரிஞ்சி இலை 2, ஷாஜீரா 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு விருப்பம்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை வந்து லைட்டாக வறுத்துடுங்க முதல்ல. இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த வெங்காயமும் நான் வந்து நல்லா தின்னதாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம்.
வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க. வெங்காயம் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ வந்து சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நீங்கள் டைரெக்டாக சேர்த்துடலாம், வெளியே வச்சு சேர்க்கணும்னு சொல்லி தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மசாலா வந்து ஃபுல்லாக எல்லாமே ட்ரை ஆகணும். சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா வந்து தண்ணி வந்து சிக்கனில் பிரிஞ்சு வரும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் வந்து வேகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு வரும் சிக்கன்லேருந்து. பாருங்கள், நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணியில் வந்து இந்த தண்ணியிலையே சிக்கன் வந்து வெந்துருங்க. உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். நல்லா வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிடலாம். மறுபடியும் வந்து முடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வைக்கலாம். சிக்கன் மட்டும் நல்லா வெந்திருக்கணுங்க. அப்போ தான் வந்து பிரியாணியில் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரௌன் ஆனியன் எடுத்து இதில் பாதி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் கிரேவியை எடுத்து நம்ம வேறு ஸ்டவ்க்கு மாற்றிட்டு இதில் வந்து சாதம் ரெடி பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தினா போதும் கிரேவி ரெடி. இப்போ வந்து நான் வேறு ஸ்டவ்க்கு வந்து இதை மாற்றி வச்சிடுறேன். நம்ம அரிசி வந்து 4 கப் எடுத்தோம் இல்லைங்க, அந்த கப்லேயே வந்து 3 மடங்கு தண்ணி வந்து ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் தான் நான் சாதம் வந்து ரெடி பண்ண போகிறேன். சிக்கன் வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி பாருங்கள் குறைஞ்சிருக்கு. இந்த கிரேவி வந்து இருக்கணுங்க இந்த அளவுக்கு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா பொருள் எல்லாமே வந்து சாதத்துக்கும் சேர்க்கணுங்க. 2 பிரிஞ்சி இலை, மராட்டி முகு 2, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், ஜாவித்ரி 1, 2 பட்டை, 5-6 கிராம்பு. இது வந்து ரோஸ் பட்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னாலும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதோட ஃப்ளேவர் வந்து சேர்க்கறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா பொருள் எல்லாமே வந்து இப்போ இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும், நம்ம அரிசியை சேர்க்கலாம். உப்பு வந்து இதிலையே சேர்த்துணுங்க தண்ணியில். நீங்கள் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து லைட்டாக செக் பண்ணி பார்த்தா உப்பு வந்து நல்லா தெரியணும் டேஸ்ட்டில். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி வந்து 1:1 நல்லா ஒட்டாமல் வரும். நான் சால்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். அரிசி வந்து நான் 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சேன். இந்த அரிசி பாஸ்மதி அரிசி வந்து பழைய பாஸ்மதி அரிசி, புது அரிசின்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ வந்து தண்ணி சுத்தமாக எடுத்துட்டேன் நான் அரிசியில். இப்போ வந்து சேர்த்துடலாங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் உப்பு மட்டும் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக மட்டும் இருக்கக்கூடாது. அப்புறம் சேர்க்கவே முடியாது நம்ம பிரியாணியில். அரிசி வந்து 70% குக் ஆகிருக்கு. இப்போ குக்கரில் பாதி அரிசியை எடுத்து சேர்த்துடலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிருக்கங்க. இது ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது மேலே தான் நம்ம ரைஸ் வந்து சேர்க்க போகிறோம். முதல் லேயர் வந்து பாதி சேர்த்துக்கணும். நல்லா வந்து தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இன்னொரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா 80% வந்து அரிசி குக் ஆகிடும். அதை வந்து கடைசி லேயராக சேர்த்துக்கலாம். அதுலேயும் வந்து நெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் வந்து ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேண்டானா நீங்கள் குங்குமப்பூ தண்ணியில் கரைச்சும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை தூவிடலாம். இப்போ நம்ம சிக்கனை எடுத்து சாதத்தில் சாதம் மேலே சேர்த்துடலாங்க.
கிரேவியோடு ஃபுல்லாக எல்லாமே வந்து சேர்த்துடணும். சிக்கன் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போது மேலே வந்து லாஸ்ட்டாக அந்த அரிசியை எடுத்து சேர்த்துடலாம். இந்த ரைஸ் வந்து 80% குக் ஆகிருக்கும். நம்ம தம் போட்டால் 100% குக் ஆகிடுங்க. அப்போ தான் வந்து அரிசி உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நமக்கு பிரியாணி. நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. சேர்த்துட்டு ப்ரௌன் ஆனியன் நம்ம பாதி எடுத்து வச்சுருந்துடலாங்க, அந்த ப்ரௌன் ஆனியனை சேர்த்துடலாம் மேலே. மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை சேர்த்துடலாம். கடைசியாக நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே வந்து ஊற்றிடலாம். நெய் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊற்றுறதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. பிரியாணியோடு சேர்ந்து நல்ல கமகம வாசனையாக வரும். நான் வந்து ரோஸ் வாட்டர் இருக்குது என்கிட்ட, நான் கொஞ்சமாக வந்து ஊற்றுறேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அரிசி ரெடி பண்ண தண்ணி வந்து அரை டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் வருங்க பிரியாணி. அதனால் அதை வந்து சுற்றியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெட் ஃபுட் கலர் மறுபடியும் வந்து மேலே ஒரு லேயர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சாஃப்ரான் வாட்டரையும் சேர்த்துக்கலாம். அலுமினியம் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஈர துணி ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு மூடி போட்டுடுங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்க காற்று வெளியே போகாமல் இருக்கும். நல்லா வந்து ஃபுல்லாக சுற்றியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் வைக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு குக் பண்ணாலும் ஓகே. நான் வந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனையே வந்து நல்ல கமகமன்னு வாசனைங்க. நல்ல வந்து ரைஸும் குக் ஆகிருக்கு பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பரான முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இதே ஸ்டைலில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.